ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய தோட்டம் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காயிலிருந்து விதைகளை எப்படி சேகரிக்கிறது அப்படிங்கிறது தாங்க. காய்கள்லேருந்து நம்ம விதைகளை சேகரிக்கும் பொழுது ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும். விதைகளுக்குன்னு நம்ம விடுற காய்கள் காய்ப்புடைய தொடக்கத்துலேயும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி காய்ப்பு முடிகிற ஸ்டேஜ்லேயும் இருக்கக்கூடாது. ஒரு ரெண்டு மூணு அறுவடை பண்ணதுக்கப்புறம் நம்ம விதைகளுக்கு விடலாம். அடுத்தது, விதைகளுக்குன்னு விடுற காய்கள் நல்ல நிறத்தோடையும் நல்ல சைஸில் நல்ல திரட்சியாக இருக்கிறதும் முக்கியம். பூச்சி அடிக்காமல் இருக்கிற காய்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். மூணாவது முக்கியமான விஷயம், நம்ம விதைகளுக்கு விடப்போகிற காய்களை இனக்கலப்பு ஆகாமல் பார்த்துக்கணும். இன்றைக்கி நான் பவானி கண்ணாடி கத்திரிக்காயில் இருந்து விதைகளை சேகரிக்க போகிறேன். எல்லா கத்திரிக்காய்களுக்கும் ஒரே ப்ரொசீஜர் தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நாலஞ்சு அறுவடை எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் தான் விதைக்குன்னு காய்களை விட்டுருக்கேன். செடிகள்லையே இந்த காய் நல்லா பழுத்து வெடிக்க ஆரம்பிக்கும். பாருங்கள் எப்படி மஞ்சள் கலரில் இருக்குது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அழுகி இருக்கணும் இந்த காய். பாருங்கள் இப்படி தொட்டாலே வந்துடுது பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு அழுகி இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இந்த காய்களை எடுக்கணும். இந்த அளவுக்கு நம்ம செடியிலேயே அழுக விட்டு எடுக்கும் பொழுது தான் விதைகள் நல்லா திரட்சியாக கிடைக்கும். விதைக்கு நம்ம காய்களை விட்டுருக்கும் பொழுது காய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த விதை காயை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் நல்லாவே காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள் இப்போவே ரெண்டு மூணு பிஞ்சுகள் அங்கங்கே இருக்குது. இந்த பழுத்த கத்திரிக்காய் அழுகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் கிட்ட ஆகும். இப்போ நம்ம பறிச்சுட்டு வந்திருக்கிற இந்த கத்திரிக்காயை ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அதில் நல்லா இப்படி பிணைஞ்சு விட்டுக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சி ஒரு நாள் முழுக்க இதை நல்லா நொதிக்க விடணும். ஒரு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த சதைப்பற்றெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கப்புறம் இந்த தேராத விதைகள் இது எல்லாமே மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். அதை சுலபமாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நல்ல திரட்சியான சத்துள்ள விதைகள் மட்டும் கீழே தங்கியிருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். பாருங்கள் இப்போ நான் தண்ணியை வடிச்சிட்டு காட்டுறேன். மேலே இருக்கிற சதைப்பற்ற எல்லாத்தையும் நீக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். பாருங்கள் கீழே நல்ல திரட்சியான விதைகள் மட்டும் தேங்கி இருக்கு. இதை நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சுத்தமாயிரும். அதுக்கப்புறமா ஒரு ஃபில்டர் எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த விதைகளை மட்டும் தனியாக ரொம்ப சுலபமாக எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வடைக்கட்டி எடுத்துக்கிறேன். அதில் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு விதைகள் ரொம்ப சுலபத்தில் கிடச்சிரும். இப்போ இந்த விதைகளை நல்ல நிழல் பாங்கில் ஒரு வாரம் கிட்ட நல்லாவே காய வைக்கணும். பாருங்கள் சூப்பராக காஞ்சிருச்சு விதைகள். இந்த விதைகளை நம்ம அடுத்து விதைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டப்பாவில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு அது கூடவே சாம்பலும் போட்டு வச்சோம் அப்படின்னா விதைகள் ரொம்ப நாளைக்கு பூச்சி அடிக்காமல் சூப்பராக இருக்கும். இப்படி சேகரித்த இந்த விதைகளுக்கு ஒரு மாதம் கிட்ட உறக்கு நிலை கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் தேவைப்படும் பொழுது விதைச்சிக்கலாம். இப்படி சாம்பல் போட்டு நம்ம பாதுகாக்கிற இந்த விதைகளை நம்ம ஒரு வருஷம் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.